முகேஷ் அம்பானி, ஜியோ மற்றும் ரிலையன்ஸ் கார்பரேஷனுடைய ஓனர். இவரை பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா திருபோய் அம்பானி பத்தி தெரியுமா? தெரியலையே. யாரது, எங்கயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது தம்பி, யாரது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம மக்கள் பண்ற தப்பு. உழைச்சவங்களை மறந்துடுறோம், ஒப்பேத்தவங்களை நல்லபடியா ஞாபகத்துக்கிறோம். திருபோய் அம்பானி தான் முகேஷ் அம்பானியுடைய அப்பா. இப்ப இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் கார்பரேஷனுடைய அடித்தளமே இவர் தான். சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து இந்தியாவில மிகப்பெரிய பணக்காரரா உருவெடுத்த ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாமே கட்டி காப்பாத்துற வேலையை தான் பார்த்தாரு நம்ம முகேஷ் அம்பானி. அது என்ன சாதாரண வேலைங்களா? சொத்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தா கூட அவர்கிட்ட இருக்கிறதுல மிக விலை உயர்ந்த, அதே சமயத்துல விலை மதிப்பில்லாத, அவருக்கு ரொம்ப பிடிச்ச, அதே சமயத்துல அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அஞ்சு விஷயங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ப்ரௌட் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் முகேஷ் அம்பானி பாத்துருமா? நாலு குளிச்சு குடி கந்தல் அனலு கசக்கி கட்டு அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகி. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற நம்ம சேனல் நல்ல நிலைமைக்கு போனா அது உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் முடியும். நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்க, அப்படியே நோட்டிபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்க, தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முகேஷ் பத்தி பேசும்போது அவர்கிட்ட இருக்கிறதுல மிக விலை உயர்ந்த, அதே சமயத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்ச, அவருக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களை பத்தி பேசும்போது, இதை பத்தி பேசாம வேற எதை பத்தியுமே பேச முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டலியா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு வாழ்ந்துட்டு வர மும்பையில இருக்கக்கூடிய அவருடைய வீடு, 400,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல 27 மாடியிலோட கட்டப்பட்டிருக்கிற இந்த ஆண்டலியா வீட்டினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 200 கோடி. அப்படி என்னதானா இருக்குது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் என்ன இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவேன். இப்ப என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டங்காட்டி, பழைய டைரி எடுத்து அப்படியே 3-4 பேஜ் இறக்கிக்கிறாங்க. அந்த ஃப்ளோர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே குழுகுழுன்னு இருக்கு. எப்படியே குழுகுழு போல அப்படின்னு சிவாங்கி அஸ்வினை பார்த்து ஈ நிலப்பாங்களோ, அது மாதிரி நம்மளும் அந்த ஃப்ளோருக்குள்ள போனோம்னா ஈ நிலிக்கலாம். திருத்தம், நம்ம இழிக்க முடியாது, முகேஷ் அம்பானி அவர்கள் ஈ நிலப்பாரு. முகேஷ் அம்பானி அவர்களுடைய பெருமை ஆண்ட்ரியா வீடுனா, ஆண்ட்ரியா வீட்டினுடைய பெருமை இந்த விண்டர் ஒண்டர்லேண்ட். நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம கிட்ட கேட்பாங்கல்ல, நீ பணக்காரனா என்ன பண்ணுவ அப்படின்னு, நம்ம என்ன சொல்லுவோம், வீடு கட்டுவனுங்க அடுத்து கார் வாங்குவனுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி இப்ப அம்பானி வீடு கட்டியாச்சு, அடுத்து கார் தானே, ஒரு வீட்டுக்கு ஒரு கார், மீறி தான் ரெண்டு கார். இப்ப அம்பானி எடுக்கிற வீட்டுல 27 மாடி 200 கோடி, அப்ப எத்தனை கார் வாங்கலாம் அப்படி கணக்கு போட்டு வாங்கினாரா, இல்ல அவர் கார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற வாங்கினாரு தெரியலீங்க. 168 கார் வச்சுக்கிறாரு. இந்த 168 காரையுமே சர்வீஸ் பண்ற அடிக்கடி சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறேன், அம்பானி கார சர்வீஸ் பண்ணியே அம்பானி வேற பெரிய பணக்காரன் ஆயிரும் அப்படிங்கிறாட்டி, ஆண்டிலே வீட்லயே ஒரு பெரிய கார் சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இந்த கார்கள் எல்லாமே மெயின்டெனன்ஸ் அங்கதான் பண்ணுவாங்க, 600 பேர் வேலை பாக்குறாங்க, ஒரு 50 பேர் கார் சர்வீஸ் ஸ்டேஷன் தள்ளிவிட்டு தப்பு இல்லையா. முகேஷ் அம்பானி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான, அதே சமயத்தில் அவருக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்கள்ல இந்த 168 காருமே கார் கேரேஜும் இருக்குது. என்னதான் 168 கார் வச்சிருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கார்ல போக முடியுங்க, இல்ல பெரிய பணக்காரன் நானே அப்படிங்கிறாடி, திங்கக்கிழமை நான் இந்த காரில் தான் போவேன், செவ்வாய்க்கிழமை அந்த காரில் தான் போவேன், வெள்ளிக்கிழமை எல்லாம் மஞ்சள் கலர் காரில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாடி, அவருக்குன்னு ஒரு பிரத்யேகமான கார் இருக்குது, BMW 760L 8.5 crore வேல்யூ இருக்கிற இந்த கார். இந்த கார்ல என்னதான் மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு புல்லட்
வாட் ப்ரூஃப் கார். இந்த கார்ல இருக்கக்கூடிய கண்ணாடிகளுடைய திக்னஸ் பாத்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டேங்க் ரிலேட்டட் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பல சயின்டிபிக் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சீக்கிரமா தீ பிடிக்காத மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. கார்ல ஏற்படுற பிரச்சனைகளால் வரக்கூடிய விபத்துகள் இருந்து இவரை காப்பாத்துறதுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட கார் தான் இது. இந்த பிரத்யேகமான புல்லட் ப்ரூஃப் BMW 760 Li காரும் நம்ம லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முகேஷ் அம்பானி அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஜியோ ஞாபகம் வருது, வேற ஞாபகம் வருது. சரி இப்ப ஈஸியா இருக்கு பாருங்க, முகேஷ் அம்பானியுடைய சம்சாரம் நீத் அம்பானின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க, இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க பாரு. முகேஷ் அம்பானியுடைய பையன் அமுல் பேபி மூஞ்சி நினைச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த அமுல் பேபியே கொஞ்சம் டெரிஃபிக்கா நினைக்க முடியாது, கொஞ்சம் டென்ஷன் ஆன மாதிரி நினைச்சு பாருங்க, இப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க பாரு. அவுரா, ஓ அவுரா ப்ளூ, ரோஹித் சர்மா, பும்ரா, மும்பை இந்தியன்ஸ், அதே தானுங்க மும்பை இந்தியன்ஸ். முகேஷ் அம்பானி அவர்களுடைய பெருமை மிக்க ப்ராப்பர்ட்டிஸ்ல மும்பை இந்தியன்ஸ் ஒண்ணு. என்னதான் நம்ம ஊர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டே தூக்கி போட்டுச்சுன்னா பழுதுல தெரிச்சு போயிருங்க, ரேஞ்சு சண்டை போட்டா கூட அதப்படிங்க இதப்படிங்க என்னென்னமோ சொன்னா கூட மும்பை கிட்ட 5 கப் இருக்குது, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ உண்மையாலுமே ஹையா தான் இருக்குது. உலகத்துல மிகப்பெரிய பணக்காரருக்கு சொந்தமான ஒரு கிரிக்கெட் அணி அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரன் மும்பை இந்தியன்ஸ். உலகத்துல மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் அணியை சொந்தமா வச்சுக்கிற மிகப்பெரிய பணக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா முகேஷ் அம்பானி. ஆக மொத்தத்துல பெருமைக்கு பெருமைக்கு கல்யாணமான பிறக்கிறது எளிமையாவே இருக்கு, அதுவும் பெருமையா தான் இருக்குங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் முகேஷ் அம்பானி அவருடைய மிகப்பெரிய ப்ரௌட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத உண்மை. கேண்டலி ஹவுஸ், விண்டர் ஒண்டர்லேண்ட், 168 கார்ஸ் அண்ட் கேரேஜ், புல்லட் ப்ரூஃப் BMW 760 Li அண்ட் மும்பை இந்தியன்ஸ், இதெல்லாம் தான் முகேஷ் அம்பானி அவர்களுடைய லக்ஸரி ப்ரௌட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ உழைச்சாதான் அம்பானி, உழைக்கலைனா அம்போனி அப்படின்னு ஹேங் ஓவர் படத்தினுடைய தமிழ் வெர்ஷன் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கண்ட கருமாரத்தையும் எடுத்து பல்புவான தமிழ் படத்தினுடைய கருத்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இடத்த காலி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்கள் மோகா.